சேலம் சுட்டி சிஸ்டர்ஸ் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்புறம் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும் முதல் பருவம் கணக்கு அழகு மூன்று அமைப்புகள் பகுதி ஒன்று முதலாவதா நாம பார்க்க போறது வடிவங்களில் அமைப்புகள் பல வண்ண காட்சி கருவி இந்த கருவியை நீங்க பாத்திருக்கீங்களா குழந்தைகளே இதுல பல வகையான அமைப்புகளை நாம் பார்க்கலாம் இதுல கண்ணாடிகளை சுற்றி பயன்படுத்தி இந்த கருவியை உருவாக்கியிருக்காங்க இதன் மேல் பக்கம் இருக்கக்கூடிய இந்த சிறு துளையின் வழியாக நம்ம பார்க்கும்போது இது போல் பல பல அமைப்புகளை நாம் பார்க்கலாம் இதை சுழற்றும் போது இந்த அமைப்புகள் வேறு வேறு வடிவங்களில் மாறுறதையும் நம்ம பார்க்கலாம் இதே போல் பல வண்ண காட்சி கருவியை நீங்களே உருவாக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது செயல்பாடு கொடுக்கப்பட்ட படத்தில் வண்ணம் தீட்டு இந்த படத்திற்கு பொருத்தமான வண்ணங்களை நீங்கள் தீட்டி மகிழலாம் குழந்தைகளே அடுத்து கொடுக்கப்பட்ட படத்தை நிறைவு செய் இந்த படத்தின் மறுபாதி பக்கத்தை நாம் நிறைவு செய்யலாமா அடுத்து நாம் பார்க்க போகிறது வடிவங்களின் வரிசையில் உள்ள அமைப்புகளை கண்டறிதல் இதற்கான எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாமா இங்க பாருங்க சதுரம் செவ்வகம் முக்கோணம்னு சுழலும் அமைப்புகள் இங்க வந்திருக்கு அடுத்து இந்த அமைப்பை பாருங்க ஒரு சதுரம் ஒரு வட்டம் அடுத்து ஒரு சதுரம் இரண்டு வட்டங்கள் அடுத்து ஒரு சதுரம் மூன்று வட்டங்கள்னு வளரும் அமைப்புகளாக வந்திருக்கு இந்த மூன்றாவது அமைப்பில் பாருங்க கோடுகள் அதிகரித்து கொண்டே வந்து கடைசியில் ஒரு சதுரம் நமக்கு கிடைக்குது அப்போ இதுவும் என்ன அமைப்பு அடட சரியாக சொல்லிட்டீங்க வளரும் அமைப்புகள் அடுத்த பகுதி பயிற்சி மூன்று புள்ளி ஒன்று முதல் வினாவை பாருங்க கோடிட்ட இடத்தில் வடிவங்களை நிரப்புக இதில் முதல் வினா ஐங்கோணம் முக்கோணம் சதுரம் இவை மூன்றும் திரும்பத் திரும்ப வந்து சுழலும் அமைப்பா இருக்கு அப்ப அடுத்து என்ன வரும் ஐங்கோணம் முக்கோணம் சதுரம் நிரப்பிட்டீங்களா குழந்தைகளே அடுத்து இரண்டாவது வினா இரண்டு முக்கோணம் இரண்டு செவ்வகம் அடுத்து மூன்று முக்கோணங்கள் மூன்று செவ்வகங்கள் அடுத்து என்ன வரும் குழந்தைகளே நான்கு முக்கோணங்கள் நான்கு செவ்வகங்கள் அடுத்த கோட்ல என்ன வரும் சரியா சொல்லிட்டீங்க ஐந்து முக்கோணங்கள் ஐந்து செவ்வகங்கள் அடுத்து மூன்றாவது வினாவை பாருங்க இதுல கோடுகள் பாருங்க எண்ணிக்கையில அதிகரிச்சுட்டே வந்து கடைசியா என்ன வடிவம் கிடைக்குது அருங்கோணம் இதுவும் ஒரு வளரும் அமைப்பு தான் நிரப்பிட்டீங்களா Thanks for watching. Like, share, comment, and don't forget to subscribe our channel. Like this video, there are more videos for 1st standard to 6th standard. If you are needed, you watch those videos from our channel.